வாக்கிங் போமா ஹரி ம் வாக்கிங் போமா சேவா போ ரே ஹரி உனக்கு தான் கண்டென்ட் மேக் பண்ண போகிறான் ப்ராங்க்கு அதையும் ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லிட மாட்டாங்களா ஒரு பயமாக இருக்குது சில கூட்டங்கள் அதுக்குன்னே இருக்குது நான் ஏன் ப்ராங்க் பண்ணால் கூட ஸ்கிரிப்டுன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க சரி உன்னை தான் ப்ராங்க் பண்ண போகிறேன் வியூஸ் வருமா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு சரி ரைட் நம்ம வந்து கண்டென்ட் உள்ளவங்களாம் வணக்கம் வெல்கம் என் டாகுக்கு முன்னாடி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட போகிறேன் ஸோ டைட்டில் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னு பாருங்கள் டெத் ஃப்ராங்க் அண்ட் மை டாக் அப்படின்னு தான் வந்து போட்டிருப்பேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிற இன்னும் சென்னையாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலி ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் கொடுங்க ஏன்னா பயங்கரமாக ஃபாலோவர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ கூடலை பயங்கரமாக ஃபாலோவர்ஸ் வந்து குறைஞ்சிட்ருக்கு ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் எப்போவுமே கொடுத்துருங்க ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சரி இன்றைக்கி வாங்க கண்டென்ட்குள்ளே வந்து போகலாம் ஸோ நான் வந்து பார்த்தா ஒரு மூணு பிஸ்கெட் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அவனோட பிஸ்கெட்டு ஸோ இதான் வந்து பார்த்தா அவனோட பிஸ்கெட்டு இதை வச்சு அவனை வந்து கூப்பிடணும் ஏன்னா வந்து பார்த்தா தலைவன் வந்து தூங்குறதுக்கு போயிட்டான் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:00 வந்து ஆக போகுது ஸோ 9:55 என்னமோ வந்து இருக்குது ஸோ 10:00 வந்து ஆக போகுது இப்போ நான் அவனை கூப்பிட்டு பிஸ்கெட் கொடுக்க போகிறேன் அப்படியே பிஸ்கெட் கொடுத்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா நான் மயங்கி கீழே வந்துட போகிறேன் என் கையில் வந்து பார்த்தா ஒரே ஒரு பிஸ்கெட் வந்து நான் கையில் வந்து வச்சிருப்பேன் ஸோ என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நான் கேமரா வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து மவுண்ட் பண்ண போகிறேன் சரி கேமரா மவுண்ட் பண்ணிடலாமா 12 seconds later ஒரு பிஸ்கெட் கொடுத்து கடைசி ஒரு பிஸ்கெட்ல நான் மயக்கம் போறேன் கத்தேன் கொடுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி ஸோ ஃபுல்லி நான் பேசுறது கேட்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா மேலே இருக்க புதுசு புதுசு மைக் தான் வந்து போட்டிருக்கேன் ஸோ டிஸ்டன்ஸ்ல இருந்தே தான் வந்து பேசிட்டு இருக்கேன் ஸோ சவுண்ட் குறையாச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி ஓகே கடைசி பிஸ்கெட் வந்து பார்த்தா கையில் இருக்கு அதில் வந்து நான் ரெண்டா உடச்சி பாதி வந்து கொடுக்க போகிறேன் அப்படியே பாதி கொடுக்கும் போது அப்படியே நான் வாங்கிடுவேன் இந்த பக்கம் வாங்கிடுவேன் ஸோ நம்ம வந்து ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கலாம் சரி யாரும் பிஸ்கெட்டை கொடுப்போமா நான் அப்படியே மயக்கம் போட்டுற போகிறேன் Let's get into the video, ஓகேங்களா இப்போ தான் ஆக்சுவல் கண்டென்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆகும் போது சாரி கீழே வந்துட்டு அரை பிஸ்கெட் வந்து நான் கொடுத்துட்டேன் அதே மயக்க மட்டும் நம்ம வந்து வந்துடும் ஃபெயிலியர் ஆகிட்டு அவன் வந்து என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தா கையில் இருக்க பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு தலையில் வந்து பார்த்தா அப்படியே படுத்துட்டான் சரி நான் கேமரா ஆங்கிள் வந்து வேறு மாதிரி மாற்றுறேன் ஸோ தரையில் வந்து படுக்கிற மாதிரி ஸோ கேமரா ஆங்கிள் வேறு மாதிரி மாற்றிட்டு நான் வந்து சந்திக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு என் மூஞ்சி பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக தான் வந்துருக்குது ஸோ பிளான் 1 ஃபெயிலியர் ஆகிட்டு பிளான் 1 வந்து பார்த்தா கட்டில் அப்படியே படுத்துட்டேன் என் கையில் இருக்க பிஸ்கெட்டை சாப்பிட்டான் ஸோ பிளான் 2 வந்து பார்த்தா அப்படியே தரையில் படுத்துறேன் ஸோ அவனும் தரையில் தான் வந்திருக்கான் ஸோ நம்ம வந்து தரையில் உட்காந்துருவோமா சரி தரையில் வந்து மயக்கம் போட்டு விட போகிறோம் சரி நம்ம அப்படியே மயக்கம் போட்டுறோம் ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்படியே ஒரு ஷேக்க போட்டு போட்டோம் எப்பவுமே அது பண்ணா ரியாக்ஷன் எதுவுமே அது இல்லை ஏமா விழுந்து க தலைகளை அங்கங்கே அடித்தது தான் வந்து வாங்க மிச்சம்
சரி இன்னொரு தடவை கடைசி ஆக்டிங் போட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் மேலேயே வந்து விழுற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சரி அப்படியே அவன் மேலே வந்து விழுந்துருவோமா, ஏன்னா இங்கே வந்து சின்ன வயசு தான், ஒரு ஒரு வயசுக்கு கொஞ்சம் தான் அந்த மேலே இருக்கும். ஸோ அதனால் எதுவுமே அவனுக்கு வந்து அவ்வளோ தெரில. இந்த மாதிரி தான் அடிக்கடி பைத்திய மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் வீட்டில், திடீர்னு கீழே விழுவேன், திடீர்னு உருண்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதனால் கண்டுக்கிட மாட்டேங்க. இன்னொரு தடவை நம்ம கடைசியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே நல்ல பண்ணால் அவன் மேலே வந்து விழுந்துட்டேன். எனக்கே பயமா தான் வந்திருக்கு. அவன் மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குது. தூங்க வேண்டிய நேரத்தில் அடி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி. ஸோ பாருங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மூஞ்சை நான் இது வரைக்கும் என்னை வந்து மூஞ்சை நக்கினதில்லை, பாசத்தில் வருவானே தவிர மற்றபடி கீழே விழுந்துறப்போ அப்போல்லாம் வந்து பண்ணுறதில்லை. ஸோ இப்போ நான் துடித்தப்போ ஹேரி ஹேரின்னு கத்துனனால மூஞ்சை வந்து வர நக்கணா. ஸோ டயரில் வந்து தலையை வந்து படுத்தாச்சு. ஒன்று கையை வந்து எதுக்கோ எடுக்கான் ஏதோ பண்ணுறதுக்கு பண்ணல பண்ணு. அவன் முடிஞ்சு அவனே வந்து பார்க்கான் அந்த பக்கத்தில் இருக்கிறதுல. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரை தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் வந்து அட்டம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்ச நக்கினா காதை நக்கினா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படணும். ஸோ முதல் அட்டம்ப்டில் அப்படியே கீழே வந்தால் ஒன்றும் பண்ணல, பிஸ்கெட் சாப்பிட்டா அவன் பாட்டு படுத்துட்டான். ஸோ செகண்ட் அட்டம்ப்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பதறனா, பட் அந்தளவுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ தேர்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் வந்து நக்கினா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ இப்போ இல்லை, கூடி சீக்கிரம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் முட்டி கீழே விழுந்துற மாதிரி. ஸோ இது வந்து ரூம்குள்ளே இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடம் இல்லை. ஸோ கட்டில் கீழே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் படுப்பான். ஸோ இப்போ ஏதோ ஒரு அதிசயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு மேலே வந்து படுத்திருக்கான். ஸோ அதனால் நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை போட்டுரு என்ன அவனுக்கு வந்து தெரியுது ஏதோ இவன் வித்தியாசமாக ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு மேலே இப்படி மல்லாக்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த வீடியோ நான் வந்து நினச்சது வேற, அவன் வந்து என்னன்னா அப்படியே கத்துவான் அந்த லெவலுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நான் அந்த லெவலுக்கு நான் வந்து ஆக்சுவலாக சொன்னால் நான் ரொம்ப நேரம் வந்து கீழே படுத்து கிடக்கல, ஒரு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் கூட நான் வந்து பார்த்தா படுத்துருக்க மாட்டேன். ஜஸ்ட் அப்படியே படுத்தேன், அப்படியே எழுந்தேன். திரும்படி செகண்ட் அட்டம்ப்டில் படுத்தேன், எழுந்தேன். தேர்ட் அட்டம்ப்டில் வந்து பார்த்தா படுத்தேன், ரிங் லைட் ஆட்டினேன், எழுந்துட்டேன். ஸோ அடுத்த தடவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ட்ரை பண்ணலாம். மொட்டை மாடியில் வெயிலனால நான் வந்து பார்த்தா அப்படியே படுத்து கிடக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ மொட்டை மாடிலன்னா இன்னும் நிறைய இடம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சூன் மொட்டை மாடி இல்லை வச்சு இவனை ப்ராங்க் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வரும். நான் ஏன் மொட்டை மாடியில் வச்சு ப்ராங்க் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. மழை பெய்யுது, அது பண்ணுது, இது பண்ணுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மொட்டை மாடியில் தான் வந்துருக்காங்க. ஸோ நம்மளை வந்து வித்தியாசம் பார்த்தா அவங்க பயந்துடக்கூடாது. என்னடா இந்த பையன் கீழே மயக்கம் மட்டும் விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துடக்கூடாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல. ஸோ கூடி சீக்கிரம் அந்த வீடியோ வந்து வரும். ஸோ இந்த வீடியோ பாஸ் ஆஃப் ஆப்பான்லாம் தெரியல. ஸோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காம வேற இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் உங்கள் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துருங்க. ஸோ தேங்க்யூ, பாய். யூ வந்து அந்த மைக்கு மேலே ஒரு கண் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ கூட நல்லா வந்து வாழாட்டேன். ஏன்னா புதுசு புதுசுன்னு இருக்கனால அவன் வந்து ஏதோ பேட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்போ நான் பேசுகிறேன் கேட்குறாங்கலாம் தெரியல அவங்களுக்கு. மைக்கலக்காத விளையாட்டு அதிகமாயி குலைக்க வந்திருப்பான். நான் வந்து அப்படியே கட் பண்ணிட்டேன். ஏன்னா நைட் டைம் 10:10 ஆயிருச்சு. ஸோ அதனால கட் பண்ணிட்டேன். தேங்க்யூ, பாய்.